இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாளில் கிடச்ச தமிழ் சினிமாவோட அப்டேட்ஸ் எல்லாம் தான் ஒரு கலெக்ஷனாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெயம் ரவி இருக்கார்ல, அவரோட ஆக்டிங்கில் வந்து சைரன் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ரிலீஸ் வந்து ஓடிடியாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சில அப்டேட்லாம் கிடச்சிது. அதெல்லாமே ரூமர்ஸ் தான். ஜி ஃபைவ்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படிமாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாமே ரூமர் தான். படத்தோட ரிலீஸ் வந்து அடுத்த மாதமே தேட்ரிக்கலாக இருக்க போகுது அப்படிமா சொல்லியிருக்கிறாங்க. பிப்ரவரி 9 தேட்ரிக்கலாக இருக்க போகுது அப்படிமா சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கார்த்தி இருக்கார்ல, அவரோட ஆக்டிங்கில் வந்து கார்த்தி 27 இந்த படத்தோட அப்டேட் கிடச்சிருக்குப்பா. சுவாதி கொண்டெல்லாம் அவங்க தான் வந்து இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக பண்ணுறாங்க. ரீசெண்டாக வந்து சுவாதி கொண்டே வந்து ஈரமான ரோஜாவே இந்த மாதிரி சீரியல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங்கில் தான் இந்த படம் இருக்க போகுதுன்னு இருக்க. அரவிந்த் சாமி இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு அப்படிமா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஷூட்டே வந்து ஆல்மோஸ்ட் 70% கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மெய்யழகன் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது 96 பிரேம்குமாரோட டைரக்ஷனில் இந்த படம் அப்படிங்கிறத. ஸோ இதுக்கடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்டிஆர் 48லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்குப்பா. எஸ்டிஆர் வந்து இவரோட போர்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஷூட்டிங்கு அப்படிமா சொல்லியிருக்கிறாங்க. படத்தோட ஷூட் வந்து பிப்ரவரி 3 அவரோட பர்த்டேக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிமா சொல்லியிருக்காங்கப்பா. அதை தாண்டி இன்னொரு சர்ப்ரைஸான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் வந்து லீடாக வந்து எஸ்டிஆர் பண்ணுறாரு. ஒரு முக்கியமான கேரக்டர் ஒன்று இருக்குது, அதில் வந்து துல்கர் சல்மான் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்படிப்பட்ட காம்போவாக இருக்க போகுது, துல்கர் சல்மானே வந்து லீடாக நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்றது மார்ச் எண்ட் அல்லது ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் இருக்கும் அப்படிங்கம்மா சொல்லியிருக்கிறாங்க. படத்தோட ஷூட் வந்து விடாமிர்ச்சி படத்தோட ஷூட் முடிஞ்சோடனே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கம்மா சொல்லியிருக்காங்கப்பா. அதை தாண்டி என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் வந்து மியூசிக்காக வந்து டிஎஸ்பி பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படிப்பட்ட செய்கையாக இருக்க போகுது. ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக இருக்க போகுது இல்லை, அஜித்தோட ஃபேன் பாய் அப்படிங்கிறப்ப ஆதிக்கந்தர் எப்படிப்பட்ட சம்பவமாக பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, SK21 ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடிக்கிற ஒரு படம்ப்பா. வார் பேக்ட்ராப்லாம் நடக்கிற ஒரு கதை அப்படிங்கிறலாம் தெரியும். சிவகார்த்திகேயன் ஒரு மாறுபட்ட கேரக்டராக பண்ணுறாருப்பா அப்படிங்கிற மாதிரி, இதுக்கு முன்னாடி பண்ணாத கேரக்டரில் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியும், சாய் பல்லவி இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக பண்ணுறாங்க அப்படிங்கிறலாம் நமக்கு தெரியும். இந்த படத்தில் வந்து ஒரு பொண்ணுக்கு அப்பாவாக நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு கேரக்டரில் பண்ணுறாரு சிவகார்த்திகேயன். அப்படிலாம் தாண்டி ஜி பிரகாஷோட மியூசிக்கில் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோல் இருக்க போது, அந்த ரோலுக்காக வந்து கமல்ஹாசன்ட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு அப்படிமா சொல்லியிருக்காங்க. கமல்ஹாசன் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட ப்ரொடியூசரே அவர்தான் அப்படிங்கறப்ப படத்தோட ஷூட் ஆல்மோஸ்ட் 90% முடிஞ்சிருச்சு. 10% ஷூட் தான் இருக்குது. அந்த 10%ல தான் ஒரு கேமியோ ஒன்று இருக்குது. அந்த கேமியோக்காக தான் வந்து கமல்ஹாசனை கூப்பிட்டுருக்காங்க அப்படிமா சொல்லியிருக்காங்க. அவரோட சிக்னலுக்காக வெயிட் பண்ணிருக்காங்களா, எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது, அவர் நடிச்சார்னா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது. ஸோ லாஸ்ட் அப்டேட், ஃபைனலாக ஒரு அப்டேட்ப்பா. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹனுமன் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. தெலுங்கு படம் அப்படின்னாலும் தமிழில் பேன் இந்தியாவாக ரிலீஸ் பண்ணாங்க. தமிழ்லையுமே ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு இருக்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி அப்போ மட்டும்தான் தெரியாமல் இருந்து ரிலீஸ் ஆகி ஒரு ஷோ முடிஞ்சோடனே என்னப்பா இப்படி ஒரு படம் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி, படத்தோட கலெக்ஷனும் படத்தோட புக்கிங்கும் வேறு லெவலில் ஏறி படத்தோட ஒரு 5 நாள் கலெக்ஷன் மட்டும் 120 கோடி கலெக்ட் ஆயிருக்கு அப்படிமா சொல்லியிருக்காங்க. படத்தோட பட்ஜெட் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, பட்ஜெட்டே வந்து 25 கோடி தான், ஆனால் வந்து கலெக்ட் ஆனது வந்து அதுலேருந்து 5 மடங்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் படம் ஓடிட்டா இருக்குது. 5 நாளைக்கே எப்படின்னா, படத்தோட ரன்னிங்லாம் முடிஞ்சு அமைதியானதுக்கப்புறம் எவ்வளோ பட்ஜெட்டில் முடியும் அப்படிங்கிறது ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. நீங்கள் இந்த ஹனுமன் படம் பார்த்தீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி கிடச்ச ஒரு கலெக்டிவான நியூஸஸ் தமிழ் சினிமா பற்றின அப்டேட்டும் கூட. ஸோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரியே கலெக்டிவ் வீடியோவெல்லாம் நீங்கள் தடம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போ தான் நாளைக்கு இதே டைமில் போடுற இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படிங்கிறது தான்.